டெவலப் ஆகிட்டே போறது, படிப்படியான முன்னேற்றம். ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் இதெல்லாம் கம்மியா இருக்கும், லீவ் எல்லாம் போட மாட்டார், ரொம்ப பொறுப்பா இருப்பார். இப்ப சொல்லுங்க சார், மாசத்துல 26 நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பானா? கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இது இருக்கு, இது கிடைக்கலையே, சில விஷயத்தை இழந்தாதான் பெற முடியும். அதாவது கடவுளுடைய தத்துவம், இயற்கையோட தத்துவமே என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் தேவையில்லாம உங்களுக்கு அதிகமா கிடைக்காது சார். ஆக்சுவலா ஒன்று இழந்தாதான் இதான் உலகத்தோட தத்துவமே. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1, 2, 4, 6, 10 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த அகம்சாத விஷயத்த கொஞ்சம் இழக்கணும். உத்தியோகத்துல ரெஸ்ட் இருக்காது, உத்தியோகத்துல பொறுப்பு இருக்கும், அந்த பொறுப்பான உத்தியோகத்துல தன்னுடைய பலப்படுத்திக்கிட்டே போவாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே நேரத்தில் 6, 1, 3, 7 போது உத்தியோகத்துல மிதமான வேலை, டைட்டான வேலை இருக்காது, நிறைய ப்ரெஷர் இருக்காது, நிறைய பொறுப்பு இருக்காது, ரிலாக்ஸா பண்ற வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் வேலை இருக்கும், மீதி 4 மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், வாரத்துக்கு 2 நாள் லீவ் போடலாம், டூர் நிறைய இருக்கும், உத்தியோக ரீதியான டூர் நிறைய இருக்கலாம். தொழில வந்து ரொம்ப பொறுப்புலா இருக்காரு, ஆனா மிதமான முன்னேற்றம் தான், ஒரே மாதிரிதான் இருக்கும். தொழில பெரிய கிடுகிடுன்னு வளர்ச்சியெல்லாம் இருக்காரு. ஆனா தொழில் ரீதியாக ஜாதகருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், தொழிலை ரசிச்சு செய்யற மாதிரி இருக்கும், விரும்பி பண்ற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியான நிர்பந்தங்கள்லாம் எதுவும் இருக்காது, அதனால இதுவும் நல்லதுதான். ஆனா உங்களுக்கு இந்த அமைப்பு நல்லதா, இந்த அமைப்பு நல்லதா பொதுவா? ஏன்னா தொழில் அப்படின்னாவே அது வந்து புறம் சார்ந்தது தானே, தொழில் என்பதே புறம் சார்ந்தது, அது கிடுகிடுன்னு வளர்ச்சி பெற்றதா நல்லது. அது லக்னத்துக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் இரட்டப்படையை தொடர்பு கொள்ளும் போது அது லக்னத்துக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் கூட அது புறம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும். அதே மாதிரி 6, 5, 9 போது இவருக்கு வேலையே கிடைக்காது, அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பார். பெரிய குடைச்சல் என்ன தெரியுங்களா? காலையில 9 மணிக்கு ஆபீஸ் வர சொல்றாங்க சார். என்ன சார் அடிமை மாதிரி இல்ல, அது 9 மணிக்கு ஆபீஸ் வர சொல்றாங்க, 10 நிமிஷம் லேட் ஆனாலும் சார் மாதிரி இருக்கிற ஆளும் வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்ப என்ன அது ஒரு கட்டுப்பாடு வருது. சரி, கட்டுப்பாடு என்பது அக வாழ்க்கைக்கு நல்லதா புற வாழ்க்கைக்கு நல்லதா சார்? அக வாழ்க்கைக்கு கெட்டது சார், புற வாழ்க்கைக்கு தான் நல்லது. அது இந்த அகம் புறம்னு பிரிக்கும் போது இந்த கட்டுப்பாடு என்பது அகத்தை அகத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது தான். நீங்க எப்போனா வாங்க, காலையில 10 மணிக்கு வாங்க, ஈவினிங் 1 ஹவர் லேட்டா போங்கன்னா முடியுமா? நிர்வாகம் நடத்த முடியுமா? முடியாது. எல்லாரும் ஒழுங்கா வந்தாதான் நிர்வாகம் நடத்த முடியும். அப்போ இந்த அடிமை அப்படிங்கிறது 6வது 6வது வீடுனா, இந்த 5வது வீடுங்கிறது 6க்கு 12வது வீடு. இது லக்னத்துக்கு சாதகமான வீடு. லக்னத்துக்கு சாதகமான வீடுனாவே சுய கௌரவம் அதிகமா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் 5, 9 இருக்கோ அவங்களுக்கு சுய கௌரவம் அதிகமா இருக்கும். அதனால இவங்களை தன்னுடைய யாருக்கு அடிமையாகவும் அவள முடியாது. அதனால அவங்க வேலைக்கு போறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். அதாவது 6வது வீடு 5, 9 தொடர்பு கொண்டா, எந்த ஜாதத்திலயாவது 6வது வீடு 5யோ அல்லது 9யோ தொடர்பு கொண்டா ஒரே ஒரு மாத சம்பளத்தை கூட முழுசா வாங்க முடியாது சார். ஒரே ஒரு மாத சம்பளத்தை கூட முழுசா வாங்க முடியாது. அதுக்கப்புறம் 6வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டா இவங்களுக்கு வேலை கிடைக்குமா? கடினமான வேலையா இருக்கும். ஏன்னா இது 6க்கு சாதகமா பாதகமா? இது 6க்கு சாதகம், லக்னத்துக்கு பாதகம். அதாவது நீங்க எல்லாத்துக்கும் எல்லா பாவத்தையும் எப்படி எடுக்கிறேன்னா, அந்த பாவத்துக்கு சாதகமா, லக்னத்துக்கு சாதகமா? ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை ஏறிங்க சார், ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது
ஒரு குறிப்பிட்ட பாவம், மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது மூன்று விதமான விளைவுகளை நாம் பார்க்க வேண்டும். மூன்று விதமான விளைவுகள், நிறைய விளைவுகளை பார்க்கணும், பட் முக்கியமா மூன்று விதமான விளைவுகளை பார்க்க வேண்டும். ஒன்று, அது லக்னத்துக்கு சாதகமா அல்லது பாதகமா என பார்க்க வேண்டும். லக்னத்துக்கு சாதகமா, அது மட்டும் போடுங்க சார், லக்னத்துக்கு சாதகமா பாதகமா, ஒன்னு லக்னத்துக்கு சாதகமா பாதகமா. ரெண்டு, ஒண்ணுங்கிறது லக்னத்துக்கு சாதகமா, ரெண்டு அந்த பாவத்துக்கு சாதகமா பாதகம். அந்த பாவத்துல சார் எந்த பாவம் தொடர்பு கொள்ளுறதோ அந்த பாவத்துக்கு. இப்ப ஆறு வந்து எட்டு பண்ண தொடர்பு கொண்டா ஆறுக்கு இது சாதகமா பாதகமா அப்படின்ற மாதிரி. மூணு, இரண்டாம் பாவத்துக்கு சாதகமா பாதகமா. ஏன் இரண்டாம் பாவத்துக்கு சொல்றோம் சார்? அதாவது ஒரு பாவத்தின் வழியாக பணம் கிடைச்சாவே அந்த பாவத்தின் வழியா பிரச்சனை வந்தாலும் நாம சரி இருக்கா இல்லையா சார்? இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போறோம், எதுக்கு வரீங்களா? காசுக்காக. விஷயத்துக்கும் இந்த அகம் புறம்னு பிரிக்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அகம் அப்படிங்கிறது ஒன்னாவது வீடாகும், புறம்ங்கிறது ரெண்டாவது வீடாகும் இருக்கும். அகம் அப்படிங்கிறது அனுபவித்தல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி, பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகரக்கூடியது. சொத்துக்கள் இல்ல, பணம் கிடைக்கணும், அதுதான். அதுக்கப்புறம் பணம் கிடைச்ச பிறகு எதை வேணா, ஒரு பழமையே சொல்றோம் இல்லையா, பணம் வந்து பாதாள வரைக்கும் பாயிண்ட், என்ன சார் பணம் பத்து செய்ய சொல்லிட்டு நீங்க தீர்ப்பு தீர்ப்பு எதை கடைசியில பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஆகுது இல்ல சார், ஆக்சுவலா ஆகுது இல்ல, அது ஆயிடும். அது உலகத்தோட நடைமுறை. ஏன்னா பணம் அப்படிங்கிறது இந்த எட்டாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீடு, எட்டாவது வீட்டை கட்டுப்படுத்த நமக்கு வரக்கூடிய பாவம் தான் இந்த ரெண்டாவது வீடு. எட்ட நான் சொல்லியிருக்கல, ஒரு பாவத்துக்கு ஏழாவது வீடு அந்த வீட்டை கட்டுப்படுத்தும், சமநிலைப்படுத்தும், பாதியாக குறைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ வெறும் எட்டுன்னு வரும்போது ரெண்டு கம்மியாயிடுது, போடுது ஒரு பாதி சுமைய குறையுது. புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு பணத்தை நோக்கிதான் அந்த புறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கும். எந்த வேலையை செய்தாலும் கர்மம் அப்படின்ட்டு, கர்மம் அப்படின்னா கடமை. கடமைனா என்ன? ஒரு வேலையை செய்தா கடமைன்னு சொல்லும், ஒரு பொறுப்பு செய்தா கடமைன்னு சொல்றோம். ஒரு வேலையோ ஒரு பொறுப்போ பண்ணும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கல, அதில் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஒரு வேலையோ ஒரு செயலையோ பண்ணும்போது எந்த வேலைக்காவது அப்படி இருந்ததா அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. இந்த பாவத்துக்கு அர்த்தம்னு ஒரு காரகம் இருக்கு, சொல்லியிருக்காங்களா, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், அதான் சரியான இந்த பாவத்துக்கு அர்த்தம்னு பேர். அர்த்தத்துக்கு பொருள்னு பேர். ரெண்டு மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் மெட்டீரியல் அப்படிங்கறதும் பொருள் தான், மீனிங் அப்படிங்கிறதுக்கும் பொருள் தான். ஒரு தாசில்தார் நட்டு எழுதும் போது பொருள், வீட்டு மனை பட்டா வாங்குதல் சொல்றேன் இல்ல சார், அதுக்கப்புறம் கீழே வந்து 20 லைன் இருக்கும். ஆனா அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் பொருள் தான், மெட்டீரியல் அப்படிங்கிறதும் பொருள் தான். இங்க வந்து தமிழுக்கு மிக ரொம்ப அற்புதமான மொழி, விஷயத்தை ஒளிச்சு வச்சுட்டு இருக்கு. பொருள் அப்படின்னாவே அதுல அர்த்தம் இருக்கணும், அர்த்தம் மீனிங் பொருள் மெட்டீரியல் இதெல்லாம் ஒரே கண்ணோட்டத்தில் வரக்கூடியதால ஒரு குறிப்பிட்ட பாவம் இரட்டைப்படை இரண்டாவது வீட்டுக்கு பாதகமான வீட்டை தொடர்பு கொள்ளும் போது, இரண்டாவது வீட்டுக்கு பாதகமான வீடுங்கிறது 5-9, இந்த வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு பணம் கிடைக்காது.
சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட வீடு 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது இது ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமான வீடு இல்லை, அதே நேரத்தில் பாதகமான வீடும் இல்லை. அதனால பண வரவுங்கிறது ஆவரேஜாக கிடைக்கும், ஆவரேஜ் சொல்றத விட பிலோ ஆவரேஜாக கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட வீடு 2, 4, 6 இது ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்கு, அதனால இதன் ரீதியாக பணம் அதிகமாக கிடைக்கும் அந்த பாவ ரீதியாக. ஆனால் அதே நேரத்தில் லக்னத்துக்கு இது பாதகமற்ற பாவம், லக்னத்துக்கு இது சாதகமற்ற பாவம். லக்னத்துக்கு பாதகமும் இல்லை சாதகமும் இல்லை, நடுநிலையான வீடு. அதனால ஜாதகருக்கு இந்த ரீதியாக என்ஜாய்மெண்ட் சராசரி அளவை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே சார், அதனால இந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இந்த பாவங்களை எல்லா விஷயத்துக்கும் ஓகேங்களா. சரி, அந்த வகையில் இந்த ஜாதகத்தை நம்ம வருவோம். இந்த ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சி, தன்னுடைய மூளை பலத்தால பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய திறமை அதிகம் இருக்கிறவரா, குறைவா இருக்கிறவரா, சராசரி லெவலில் இருக்கிறவரா, ரொம்ப மோசமா இருக்கா? பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தன்மை சராசரி அளவை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மூணாவது வீடு தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள் மூலமாக நிறைய பணம் கிடைக்குமா? ஓரளவுக்கு தான் பணம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்க நிறைய பணம் கிடைக்கணும் எப்படி இருக்கணும் சார்? இங்க ரெட்டப்படையே வரணும் ஓகேங்களா. அடுத்து ஏழாவது வீடு மனைவி மூலமாக நிறைய வருமானம் வருமா? மிதமான வருமானம் தான், நிறைய வருமானம் வராது. தொழில், அந்தஸ்து, கௌரவம், அதிகாரம் இவற்றின் ரீதியாக நிறைய பணம் சம்பாதிப்பாரா? கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரி ஓகே, இப்ப ரெண்டாவது பயணத்தின் மூலமாக ஜாதகருக்கு வலி வேதனை வருமா? பயணத்தின் மூலமாக பயணம் பண்ணும்போது சந்தோஷமா இருப்பாரா, பாந்தி எடுத்துட்டு இருப்பாரா? சந்தோஷமா பயணத்தை செய்வார். கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குமா? தொழில் ரீதியாக வலி, வேதனை, அவமானம், கடன் தொல்லை அதெல்லாம் இருக்குமா? இல்ல, தொழில் ரீதியாக வலி, வேதனை, கடன் தொல்லை, அவமானம், ஜெயில் இதெல்லாம் இருக்குமா? இருக்குமா சார்? இருக்க. சரி, தொழில் ரீதியாக ஒருத்தருக்கு தொழில் மூலமாக கடன், பலி, வேதனை, விபத்து இதெல்லாம் யாருக்கு வரும் சார்? 10வது வீடு 8-12 தொடர்பு கொண்டா, 6வது வீடு 8-12 தொடர்பு கொண்டா. அதாவது நம்ம என்ன பண்றோம், இந்த அகம் புறம்னு பிரிச்சுட்டு அகத்துக்கு 4 பாவமும் புறத்துக்கு 4 பாவம் விட்டுட்டு அகத்துல கெடுக்கிற அகத்தை கெடுக்கிற புறத்தை 2 பாவமாகவும் புறத்தை கெடுக்கிற அகத்தை 2 பாவமாகவும் உங்களுக்கு 4 செக்ஷனா பிரிச்சிட்டோம். அதாவது இந்த 1வது வீட்டை தூக்கி இங்க போட்டுட்டு 4வது வீட்டை தூக்கி மேல போட்டுட்டு இதே திரிகோணத்தை வேற மாதிரி இங்க வச்சுட்டு இருக்கோம். ஓகே சார், இதே மாதிரிதான் கிரகங்களுக்கு சார். டைம் ஆச்சு சார், டைம் ஆயிடுச்சா? அப்படியா, சரி சரி, முடிச்சிடலாம். இல்ல ஒண்ணு ஒண்ணு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல. அதனால வந்து இந்த இது கொடுப்பனைங்கிறது இந்த மாதிரி தான் சார் ஆகலை. இதை வந்து நாளைக்கு இன்னும் நிறைய ஜாதகத்தை நான் போட்டு அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு யாருன்னா உங்கள் ஜாதகத்தை இங்கே அனலைஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தையும் இதே மாதிரி வீட்டிலிருந்து நான் இந்த மாதிரி டேட் ஆஃப் ஜாதகம் நான் வேற மாதிரி இந்த மாதிரி தானே போடுறது. இது மணி விருப்பம் இருக்கிறவங்க ஒரு பேப்பர்ல எழுதி இதோ ஒரு ஈவெண்ட் திருமண தேதியோ இதே தேதியோ கொடுத்துருங்க, நாளைக்கு அதே ஜாதகத்தை இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகே சார், அவர்கிட்ட கொடுக்குறேன். இந்த புக்கு தேவையான வாங்கிக்கலாம் சார், டேபிள் வைக்கணும். இந்த புக்கு யாருக்கு வேணும்? இல்ல உங்ககிட்ட, உங்ககிட்டே பைசா உங்ககிட்டே கொடுத்துட்டோம். நாளைக்கு வந்து ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் சார் கிட்ட பேசுறேன். இன்னைக்கு எப்படி இருந்தது ரேட்டிங் சொல்லுங்க சார், கமெண்ட் எழுதிங்க. நானும் கொஞ்சம் வேகமா தான் எடுத்திருக்கேன் மத்த கிளாஸ்ல, இது ரெண்டு நாள் அப்படிங்கறதால எனக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு படபடப்பு. இந்த வகுப்புல வந்து கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசி மண்டலத்துல உள்ள டிகிரிகளா வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு ஐயா. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா லக்ன பாவமுனை, அது அந்த லக்ன பாவமுனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது இந்த நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரம்ன்றது இந்த பாவங்களுக்கு பாவ குறிக்காட்டியால என்ன நன்மைகள் அப்படின்றத நான் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறேன். பட் இன்னும் நாளைக்கு நான் நல்லா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பேசுங்க. நீங்க யாருன்னு சொல்லிடுங்க உங்களை பத்தி. உங்களை பத்தி பேச ஜோதிடமே தெரியாது சிறுமகள். உங்களுடைய உங்களுக்கு நான் தலை வணங்கி பட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது உங்க வித்தைக்கு நான் தலை வணங்குறேன், அதே என் வயசுக்கு உங்களை நான் வாழ்த்துறேன். இந்த வித்தையை நான் சொல்லி கொடுக்குற பெருங்குடி மகான் இவங்க ரெண்டு பேரிடம் என்னுடைய பணிவான மறக்கணும். இதை நான் முதல்ல ஒரே ஒரு சொல்லணும், ரெண்டு நீங்க நடத்துதுல எனக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியாது. இருந்தாலும் நான் முதல்ல பார்வைய சிம்மத்தில் ஆரம்பித்தேன். என்ன கவனிச்சேன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. மத்தியானம் சாப்பிட்ட ஒண்ணு பார்த்தேன், அவர் வந்து ஜோதிட புக்கில நான் நூல் படிச்சேன். புக்கில இந்த கால விஞ்ஞானத்துக்கு ஒரு சவால் கொடுக்கிற மாதிரி ஒரு எழுத்து எழுதியிருக்கு. அதாவது மூல நோய்க்கு இதய நோய்க்கும் ஒரு அருமையான காரணம் சொல்லியிருக்காரு. எல்லா இடம் சொல்றாங்க சாப்பாட்டுனால கொலஸ்ட்ரால் பிரஷர் இதனாலதான் இதய நோய் வருது. இதை வந்து நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல அதனால கிடையாதுக்கு பாதாமி எனக்கு யார பக்கம் மடல். இன்னைக்கு அந்த புக்கில் வந்து துல்லியமா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, இந்த இதய நோய் முக்கியவாசி மன நோய், இது வந்து எழுத்து நுணுக்கி 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 எழுதுறேன். நுணுக்கி எழுதுறவர்களுடைய அறிவு நான் முன்னாடி ஜாஸ்தியாகும். எல்லாம் கவனிச்சு பாருங்கள்,
நீங்க கருத்து சொல்றீங்களா சார்? கருத்து கருத்து சொல்றீங்களா? அப்புறம் போர்டில் நான் சொல்றேன், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவீங்க, நான் நம்புறேன்.
அதுக்கு முன்னாடி எப்படி பலன் சொல்லிட்டு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன் சார். இந்த ஜாதகத்தை அப்படியே எடுத்துங்க சார். இந்த ஜாதகத்துல பிரச்சனை தரும் பன்னெண்டு பாவத்துல எந்த பாவமும் எட்டு பன்னெண்டு வலுவா தொடர்பு கொள்ளல. இருக்கா பாருங்க, எங்கேயாவது எட்டு இருக்கா பாருங்க, இங்க ஒன்னாவது வீடு ஒண்ணு மூணு ஏழு ஒன்பது என்ன சார் அந்த அதுக்கப்புறம் வீக் ஆயிடு சார். இந்த தொடர்புகள் வரும்போது அந்த எட்டு வந்து வலுவிழந்து போயிடுது. ஒன்னு நாலு ஏழு பத்து தான் வருவாங்க. அப்ப இதுல வந்து பன்னெண்டு பாவத்துல எந்த பாவம் எட்டு பன்னெண்டு இல்ல. சரி, எந்த பாவம் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு சார்? எந்தெந்த பாவம் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு பொறுமையா சொல்லுங்களா? எந்த பாவம் பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்கு? என்ன சார்? அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம். ஐந்தாவது வீடும் பதினோராவது வீடும் ஜாதகருக்கு பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்குங்களா? மீதி எந்த பாவமும் பொருளாதாரத்துக்கு சாதகமா இல்லை. ஆனா எந்த பாவமும் லக்னத்துக்கு தீமை தரல. எந்த பாவ ரீதியாகவும் வலி வேதனை அவமானங்கள் ஜாதகருக்கு வராது. ஓகேங்களா? இது பாவ தொடர்புகள் விதியோட அமைப்பு. கிரகத்துக்கு பார்ப்போம். கிரகத்துல எந்த பாவம் ஜாதகருக்கு ரொம்ப, எந்த கிரகம் ரொம்ப நல்ல கிரகம்னா சூரியன் வந்து ஒன்னு நாலு ஏழு பத்து, அதாவது இங்கிருந்து ரெண்டு. அப்ப சூரியன் வந்து நல்ல கிரகம். சூரியனுக்கு நேரம் இங்க மேல பாத்தீங்கன்னா சூரியன் பார்த்துட்டு நேரா கையை எடுத்துட்டு போங்க. நேரா லெப்ட்ல இருந்து நேரா ரைட் போங்க. ஒரு முட்டு சந்து நிக்கும், அங்க நின்றுடுங்க. வருதா? நேரா போன உடனே இங்க பாருங்க. வருதா சார்? சூரியன் என்ன காமிக்குது? ஒன்னு நாலு ஏழு பத்து. அப்ப சூரிய தசை சூரிய புத்தியில அகமும் புறமும் ஈக்குவலா இருக்கும். பணமும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். ஓகேவா? சந்திரனுடைய பிரிவுல ஆறு பன்னெண்டு ஒரு பாவமும் இங்கிருந்து ஒரு பாவமும். இப்ப சந்திரனுடைய பிரிவுல பணம் கிடைக்கும், கொஞ்சம் மன உளைச்சலும் சந்திரனுடைய புத்தி சந்திரனுடைய அந்தரத்துல. அதுக்கப்புறம் செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த நாலு பாவமும் இந்த ரெண்டு பாவமும் இருக்கு. செவ்வாயிலே ஜாதகருக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஆனா மன உளைச்சல் டென்ஷன் வலி வேதனையும் செவ்வாயில இருக்கும். சரிங்களா? புதன் வந்து பணத்தை கொடுக்குமா? ஞானம் இதெல்லாம் கிடைக்கும், பணத்தை நிறைய கொடுக்காது. நோயை கொடுக்குமா புதன்? நோயை கொடுக்குமா? செவ்வாயில நோய் வருமா புதன்ல நோய் வருமா? செவ்வாயில்தான் இவருக்கு ஜாதகருக்கு நோயின்னு வந்தா செவ்வாயில தான் வரும், புதன்ல வராது. செவ்வாயில பேங்க் பேலன்ஸ் உயருமா புதன்ல பேங்க் பேலன்ஸ் உயருமா? செவ்வாயில தான் உயரும், புதன்ல உயராது. எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டீங்களா? சரி, அடுத்தது பாருங்க. குரு ஐந்து பதினொன்று. குருவில நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா? நிறைய சம்பாதிக்க முடியாது, ஆவரேஜா கிடைக்க நிறைய கிடைக்காது. இருந்தாலும் ஐந்து இருக்கு இல்லையா, அதாவது இங்க இருக்கிற பாவமும் இங்க இருக்கிற பாவமும் இணைஞ்சிச்சு. சந்தோஷம் உண்டு, நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். பணத்தை கொடுக்குமா? பிரச்சனை கொடுக்குமா? பணத்தை கொடுக்கும், பிரச்சனை பெரிய அளவு கொடுக்காது. ஏன்னா எட்டு பன்னெண்டு எல்லாம் இல்ல. சனி பணத்தை கொடுக்குமா? கொடுக்குமா? சரி, அப்போ ராகு பணத்தை கொடுக்குமா? பணத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா கலந்த கேதுங்கிறது எல்லா இடத்துல இருந்து ஒன்னு ஒன்னு மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு கலந்த ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கறத எந்தெந்த கிரகம் நீங்க நல்ல கிரகமா என்ன ரூல் குறிப்பிட்ட கிரகம் அஞ்சு நல்ல கிரகம் என்ன சார்?
வந்து சுக்கிரனும் செவ்வாய் சனிய வந்து பணத்தை கொடுக்கும், அளவு கொடுக்கும். அகம் சார்ந்த விஷயத்துக்கு எந்தெந்த கிரகம்னா உங்களுக்கு புதன், குரு, ராகு இந்த மூணு கிரகமும் அகம் சார்ந்த கெட்டு போச்சு. ஏ புதன், குரு, ராகு இந்த மாதிரி கிரகம்லாம் மன நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும், பொருளாதாரத்தை மத்தியமமா வச்சுக்கோ. ஆனா சுக்கிரனுடைய புதன், குரு, ராகு சார். அதே மாதிரி சுக்கிரனுடைய சூரியனும் சுக்கிரனும் பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தும், பிரச்சனைகள் எதுவும் தராது, ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல கிரகங்கள். அதனால அது ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லலாம். இந்த செவ்வாயும் சந்திரனும் சனியும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷனே தரக்கூடிய கிரகம், அது கொஞ்சம் எப்பவுமே ஜாதகருக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் சார் இந்த இது. இப்ப நான் ஒரு ஜாதகத்தை தரேன், ரெண்டு ஜாதகத்தை தரேன், ரெண்டு குழந்தைகளும் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் தான் பிறந்தது. இந்த ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு பஞ்சு நிமிஷம் தான் டைம் தரேன். இந்த ஜாதகத்துல எந்த ஜாதகம் நல்ல ஜாதகங்கிறத மட்டும் நீங்க சொன்னா போதும். வாணி ராணின் ரெண்டு ஜாதகத்தை கொடுக்குறேன், ஆன்சர் நானு. இதுல எந்த வாணி நல்ல ஜாதகமா அல்லது ராணி நல்ல ஜாதகமா அப்படிங்கறத உங்களுக்கு டைம் சொல்ல வேணாம். எனக்கு ஒரு கட்டப்பாடு இருக்கு, நிறைய சொல்லி சொல்லிடுறேன். என்ன கட்டப்பாடு? நூறு படிச்சாலும் மாட்டேன். நூறு மாணவர்கள், 109 மாணவர்கள் படிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனநோய் இருக்கு. வாணி ராணிங்கிற ரெண்டு ஜாதகத்தை பொறுமையா பாருங்க சார். சொல்லுவானா எழுதிக்குங்க, உங்களுக்கு கரெக்டா ரெண்டு நிமிஷம் டைம் தரேன். வச்சுக்கோங்க, எழுதி பேப்பர் வச்சு நான் வந்து அறியும் பார்த்துட்டு எனக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க, நான் இது பண்றேன். ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்துருவோம் சார். அரை நிமிஷம் போயிடுச்சு, முக்கால் நிமிஷம் இருக்கு. ஒன்னு காமிங்க, நான் பாக்குறேன் சார். சார் நீங்க பாத்தீங்களா சார்? புரியலையா? சரி, நீங்க புரியலையா சார்? நீங்க சார் இதுவா இதுவா சார்? சரிங்க சார். நீங்க சார்? ஓகே சார். இதுக்கு ஆன்சர் நான் சொல்ல வரல. ஜாதகத்துல யார் நல்ல ஜாதகம்? வாணிங்கிற ஜாதகம் தான் நல்ல ஜாதகம் சார். எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்களா? இது என்ன சார்? எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டாங்க. காமிச்சவங்க யாரும் வந்து என்ன சார்? இல்ல, எல்லாரும் கரெக்டா தான் சொல்லிட்டாங்க. வாணிங்கிற ஜாதகம், ஏன்னா நீ ஜாதகத்தை பாருங்க, லக்ன பாவம் 1, 3, 7, 9 ஒரு குழந்தைக்கு கல்யாணம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.